நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தி செய்யும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தி செய்யும் புரிவோம். பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உமை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறோம். கரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறோம். ஆண்டவராகியேசுவே, உயிர்த்த பிறகு நீர் பேதுருவை சந்தித்தேர். பேதுருவை பார்த்து நீர் என்னை அன்பு செய்கிறாயா மூன்று முறை கேட்டீர். ஒவ்வொரு முறையும் அவர் ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியாத ஒன்றா ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று மூன்று முறை அறிக்கையிட்டார். ஒவ்வொரு முறையும் என் ஆடுகளை மேய், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர், என் ஆடுகளை மேய் என்று தலைமை பொறுப்பை அவருக்கு ஒப்படைத்தேன். ஆண்டவரே அன்பு செய்கிறவர்களுக்கு நீர் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். எங்களையும் பார்த்து என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறீர். ஆண்டவரே அப்பேற்பட்ட பெரிய புனிதர் அவரே தடுமாறினார். ஏனென்றால் மூன்று தடவை அவர் உம்மை மறுதலித்தார். நாங்களோ நீர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுகிறோம். நாங்கள் துணிந்து அன்பு செய்கிறோம் என்று சொல்ல முடியாது. ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ முறை மறுதலித்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை முழுமையாய் அன்பு செய்ய வரம் தாரும். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறைவா உம்மாட்சிமை மேலானது, இறைவா உம் மகத்துவம் மேலானது, இறைவா உம்மாட்சிமை மேலானது, இறைவா உம் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம்.
இறைவா உம் வல்லமை மேலானது, இறைவா உம் வார்த்தைகள் மேலானது, இறைவா உம் வல்லமை மேலானது, இறைவா உம் வார்த்தைகள் மேலானது. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். அன்பு மேலானது, இறைவா உம் இரக்கம் மேலானது, இறைவா உம் அன்பு மேலானது, இறைவா உம் இரக்கம் மேலானது. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1917 மே மாதம் 13 போர்ச்சுகல் நாட்டில் பாத்திமா என்ற நகரில் அன்னை மரியாள் 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தார். அதன் பிறகு 5 முறை காட்சி தந்திருக்கிறார். எனவே இந்த நாளை பாத்திமா அன்னை காட்சி கொடுத்த நாளாக திருச்சபை சிறப்பிக்கிறது. இந்த 3 சிறுவர்களுக்கும் பாத்திமா, ஜசிந்தா, லூசியா என்ற சிறுவர்களுக்கு காட்சி அளித்ததை திருச்சபை 2 முக்கியமான நிகழ்வுகளாக கருதுகிறது. முதலில் அன்னை மரியாள் காட்சி அளித்த போது கொடுத்த அற்புத விதமான நிகழ்வுகள், இரண்டாவதாக அன்னை மரியாள் தந்த செய்தி. இந்த ரெண்டையும் வைத்து தான் இது உண்மையான நிகழ்வு என்று திருச்சபை அங்கீகாரம் செய்தது. அது மட்டுமல்லாமல் ஒரு முறை இருமுறை அல்ல, 5 முறை அன்னை மரியாள் இவர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவர் தோன்றும் போதெல்லாம் அற்புத விதமாக அன்னை மரியாள் காட்சி அளித்திருக்கிறார். அடுத்ததாக அன்னை மரியாள் கொடுத்த செய்தி என்னவென்றால், தபம் செய்ய வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும், குறிப்பாக ஜபமாலை ஜபிக்க வேண்டும், தமது மாசற்ற இதயத்திற்கு வணக்கம் செய்ய வேண்டும் என்ற 3 செய்திகளை அன்னை மரியாள் வெளிப்படுத்தியிருக்கிறார். தபம் செய்ய வேண்டும், செபமாலை ஜபிக்க வேண்டும், தமது மாசற்ற திரு இதயத்திற்கு பக்தி வணக்கம் செலுத்த வேண்டும் என்று வெளிப்படுத்தினார். 1985 மே மாதம் 13 திருத்தன் புனித அருள் சென்னப்பர், 2 அருள் சென்னப்பர் பொது பேட்டி, எல்லா மக்களுக்கும் அவர் திருப்பலி நிறைவேற்றி பேட்டி அளிப்பதற்காக அவர் வாகனத்தில் பேதுரு சதுக்கத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை முகமது அலி ஆக்கா என்ற ஒரு தீவிரவாதி துப்பாக்கியால் சுட்டான். பொதுவாக திருத்தந்தை வரும்போது எத்தனையோ பேர் புகைப்படம் எடுப்பார்கள்.
அப்படி புகைப்படம் எடுத்த ஒருவர் அந்த புகைப்படத்தை பார்த்தபோது அதிர்ச்சிக்கு ஆளானார். அந்த துப்பாக்கி அவரை சுட்ட பிறகு அந்த குண்டு அவருடைய இதயத்துக்கு நேராக பாய்ந்தது. அவர் திடீரென்று கீழே விழுகிறார். அப்படி விழும்போது பாத்திமா அன்னை அவரை பிடித்து கொள்வது போல அந்த புகைப்படத்தில் இருந்தது. எனவே அந்த புகைப்படத்தை காட்டி புனிதர் இரண்டாம் அருள் சொன்னப்பரிடத்தில் கேட்டபோது அவர் சொன்னார், என்னை சுட்டார்கள், நான் கீழே விழுந்தேன். அப்பொழுது யாரோ என்னை தாங்கி பிடித்தது போல நான் உணர்ந்தேன். நான் கீழே விழவில்லை, என்னை யாரோ தாங்கி பிடித்தார்கள். அது தேவ அன்னையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் உறுதியாக சொன்னார். அதன் பிறகு அடுத்த ஆண்டு, அதாவது அவரை சுட்ட அடுத்த ஆண்டு பாத்திமா நகருக்கு சென்று பாத்திமா அன்னைக்கு பொன்முடி சூட்டி தன்னை காப்பாற்றிய அற்புத நிகழ்ச்சிக்காக அவர் நன்றி செலுத்தினார். ஆம், அன்புக்குரியவர்களே, தேவ அன்னை நாம் அனைவருக்கும் பாதுகாப்பு தருகிறார். போர்ச்சுகல் நாட்டில் 1915, 1916, 1917 ஆண்டுகளில் பல விதமான போர்கள், குழப்பங்கள், அதிலும் குறிப்பாக கிறிஸ்துவர்களுக்கு எதிரான கலகம் எழுந்தது. துறவிகளையும் குருக்களையும் அவர்கள் விரட்டி அடித்தார்கள். ஆலயங்களை மூடினார்கள். வழிபாட்டை செலுத்த அனுமதிக்கவில்லை. இந்த போரின் சூழலில்தான் அன்னை மரியாள் தோன்றி பாவம் செய்ததால் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாகிறீர்கள், எனவே தபம் செய்யுங்கள், ஜபம் செய்யுங்கள், இதோ என்னுடைய திரு இதயத்திற்கு நீங்கள் பக்தி முயற்சியை கடைபிடியுங்கள், உலகம் காப்பாற்றப்படும், நீங்களும் எல்லா விதமான குழப்பங்களிலிருந்தும் போர்களிலிருந்தும் அடக்கு முறைகளிலிருந்தும் காப்பாற்றப்படுவீர்கள் என்று அன்னை வாக்களித்தார். ஆம், அன்னை இந்த உலகத்திலே பல முறை காட்சி தந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் உலகம் சீர்கெட்டு அழிகின்ற நிலையில் இருக்கின்ற போது அன்னை மரியாள் காட்சி அளித்து அற்புத செய்தியை கொடுத்து மனம் மாற சவால் விடுக்கிறார். அதுபோல அன்னை நமக்கு இன்று சவால் விடுக்கிறார். நாமும் அற்புத விதமாக மனம் மாற்றம் பெற முற்படுவோம். அப்பொழுது அருளாளர் புனிதர் இரண்டாம் ஜான்பால் காப்பாற்றப்பட்டது போல நாமும் காப்பாற்றப்படுவோம். அன்பு ஆண்டவரே, இதோ நாங்கள் தவறு செய்து அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற போது நீர் உமது தாயை விண்ணகத்திலிருந்து மண்ணகத்துக்கு அனுப்புகிறேன். அந்த தாய் எங்கள் மேல் வைத்த அன்பினால் எங்களுக்கு நற்செய்தியை மீண்டும் நினைவுபடுத்துகிறார். நீர் விட்டு சென்ற நற்செய்தியின் சுருக்கமான தபம், ஜபம், ஒருத்தல் முயற்சிகளை எங்களுக்கு நினைப்பூட்டி மீண்டும் நாங்கள் நன்னெறியில் வாழ அறைகூவல் விடுக்கிறார். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம். நாங்கள் எங்களுடைய பாவங்களை உணரவும் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யவும் ஜபம் செய்யவும் அந்த மரியாயின் மாசற்று திரு இருதயத்துக்கு பக்தி வணக்கத்தை செலுத்தவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். மாங்குயரீவருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய
நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமீன். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. பாந்த சகோதர சகோதரிகளே, என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து என்னை அன்பு செய்கிறாயா என்று மூன்று முறை கேட்டு அவரது அன்பை அறிக்கையிட வைத்து திருச்சபையின் தலைமை ஆயராக பொறுப்பளிக்கிறார். அதுபோல நம்மையும் ஆண்டவர் என்று கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆம், ஆண்டவருக்கு நல்ல பதிலளிப்போம். நமது வாழ்வை சிந்தித்து பார்த்து நாம் செய்த குற்றம் குறைகள் அனைத்தையும் நினைத்து மன வருந்தி, ஆண்டவரே உமக்கு தெரியாதா, நானுமே அன்பு செய்கிறேன் என்றும் இல்லை என்று உமக்கு தெரியுமே என்று ஆண்டவரிடத்திலே பதிலளிப்போம். திருப்பலை ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பல பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த ஓம் திருமகனேன் திருமகனை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம்.
உண்மையான அன்பின் ஊற்றாகிய திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியாம் மேலான நன்மைகளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அந்த அருளை நாங்கள் பெற்று அந்த அருளை பெறுவதற்காக எங்களுக்கு அருள் புரிகின்றீர். இதனால் நாங்கள் அதனை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம். இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 25 இறை சொற்றொடர் 13-21 முடிய. அந்நாட்களில் அக்ரிப்பா அரசனும் பெர்னிக்கேயும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன்னின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவராய் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்திலுள்ள சில கருத்து வேறுபாடுகள் தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதி